உங்களுக்காகவே கும்பாபிஷேக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். குண்டல ரெண்டு வாயை போட்டுக்கிட்டு நெத்தில இந்த குங்குமத்தை அப்பிக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவேன். எடுத்துங்க. எங்க இவ்வளவு அற்புதங்கள் நடந்து கூட உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரலையா? அப்படி என்னடா அற்புதம் நடந்து போச்சு? ஜோசியக்காரி சொன்னபடி மழை வந்ததே. மேகம் திரண்டதை பார்த்து தாண்டா அந்த ஜோசியக்காரி மழை வரும்னு சொன்ன. காட்டாத்துல வெள்ளம் வந்தது. கடும் மழை வந்தா காட்டாத்துல வெள்ளம் வராம மேட்டாத்துலயே வெள்ளம் வரும். ஐயோ, அவ சொன்னபடி ஆத்தா அந்த வெள்ளத்துல மிதந்து வந்தாளே. அங்கதாண்டா மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அந்த ஜோசியக்காரிக்கும் மாரியப்பன் குடும்பத்துக்கும் ரகசிய தொடர்பு இருக்கத்தான் வேண்டும். இது அத்தனையும் அந்த மாரியப்பனின் ஏற்பாடுதான். ஐயா, இத ஒத்துக்குவோம். மன்னருக்கு கண்ணு போனதும் கண்ணு வந்ததும் கற்பனை. எப்படிங்க? மன்னர் இயற்கையிலேயே கோழை. தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் தெய்வம் தன்னை தண்டித்து விடுமோ என பயந்து அடிக்கடி என்னிடமே கேட்பார். மாரியப்பன் ஏற்பாடு செய்திருந்த பசுவையும் குழந்தையையும் பார்த்து தெய்வம் தன்னை தண்டித்து பார்வையை போக்கிவிட்டதாக எண்ணிவிட்டார். ஜோசியக்காரி சொன்னபடி சிலை வெள்ளத்தில் மிதந்து வந்த பிறகு தெய்வம் தன்னை மன்னித்து பார்வையை கொடுத்து விட்டதாக எண்ணிவிட்டார். அங்கு பயம், இங்கு பாவம், அவ்வளவுதான். இது தெய்வீகமாக இருந்தால் உண்மையிலேயே என் கண்கள் தானடா பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேங்கிறீங்க? நிச்சயமாக நம்புவேன். பாபாய் ஐயா. என்னடா? தங்களை மன்னர் அழைக்கிறார். ஏதோ வந்துட்டாப்ல இருக்க, போங்க. வணக்கம் அண்ணா. இந்த கணம் முதல் நீர் வகிக்கும் பதவியிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். மன்னா, இதை பற்றி நானே தங்களிடம் பேசலாம் என்று இருந்தேன். என் ஆலோசனைப்படிதானே நீங்கள் அத்தனை கோயில்களையும் இடிப்பதற்கு உத்தரவிட்டீர்கள். அந்த கோயில்களையெல்லாம் நானே புனர் நிர்மாணம் செய்துவிட்டால் செய்த பாவத்திற்கு இந்த புனித திருப்பணி பிராயச்சித்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கருணை காட்ட வேண்டும் மன்னா, கருணை காட்ட வேண்டும். தானாபதி எழுந்து. நீ கேட்டதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் அளவற்ற காணிக்கைகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை நீ கணக்கெடுத்து அப்படியே மாரியப்பனிடம் ஒப்படைத்து விடு. காத்திருக்கிறேன். நன்றி மன்னா, நன்றி. எல்லாம் அவள் செயல். ஆமாம், அவள் செயல். ஏங்க, ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு அப்படி என்னடா ஆபத்து வந்து விட்டது? என்னங்க இது? மந்திரி பதவியிலிருந்து கணக்கு பிள்ளை வேலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த கணக்கு பிள்ளை வேலையை கொண்டே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய கணக்கையும் முடித்து விடுகிறேன். எந்த சிலை என் பதவி பறிபோவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த சிலையை கொண்டே என் பதவியை மீண்டும் பெற்றுக் காட்டுகிறேன். பார்த்து விடுகிறேன் அந்த சக்தியின் மகாசக்தியை.